எல்லாரும் ஸ்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே, உங்கள ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சவங்க யாரு, சுத்தமா ஒண்ணுமே தெரியாதவங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் தனித்தனியா பாடம் நடத்த முடியும். எங்க ஒண்ணுமே தெரியாதவங்க மட்டும் கையை தூக்குங்க பாக்கலாம். கையை இறக்கியா? எனக்கு தான் ஒண்ணும் தெரியாத. எனக்கு மட்டும் தெரியுமாக்கும், ரொம்ப நாட்டிக்கிட்ட ஒண்ணும் தெரியல, ஏன் காமிச்சுக்கணும்? இறக்கியாக்கள பத்து பேர் இருக்கீங்க. ஓகே, இந்த பத்து பேரை தவிர மத்த எல்லாருக்கும் ஓரளவுக்கு என்ன தெரியும் இல்லையா? நமக்கு ஆட்சி சுடியெல்லாம் நல்லாவே தெரியுங்க. எனக்கு உயிர் எழுத்துன்னு அத்துப்படிங்க. இந்த வீட்டு கரண்ட் பில்லுக்கு நான் தான் கையெழுத்து போடுவேங்க. சரி சரி, தெரிஞ்சவங்களை பத்தி இப்ப பிரச்சனை இல்ல. கையை தூக்கின அந்த பத்து பேர் மட்டும் எந்திரிச்சு இப்படி ஓரம் வந்து நில்லுங்க. ஏன் டீச்சர்? உங்க போல ஒண்ணுமே தெரியாதவங்களை வச்சு ராத்திரியில இங்க மண்டை உடைக்கிறத விட உங்களை எல்லாம் வீட்டு கண்ணு போட்டு எங்களை மட்டும் வச்சு பாடம் நடத்துவாங்க போல இருக்கு. ஏன் டீச்சர்? நோ நோ நோ, அப்படிலாம் கிடையாது. முதல்ல அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க போறேன். எங்க கைய தூக்குன அந்த பத்து பேர் மட்டும் எந்திரிச்சு ஓரமா அப்படி லைன்ல நில்லுங்க. இப்ப ஒவ்வொருத்தரா போர்டு கிட்ட வாங்க, நான் எப்படி ஆ போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதை பழகிட்டு போய் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டேட்ல பத்து ஆ போடணும். எங்க முத ஆள் வாங்க. டீச்சர் இன்னும் இருக்காங்க? ஆமாமா, ஒரே தடவை வந்துடுறது, ரெண்டு மூணு தடவை எழுதணும் சொல்லுங்க. வைத்தி அதிகாயம் என் பொழப்புல மண்ணம் போட்டியாயா? நானும் முதலேயே கையை தூக்கி அவங்களோட லைன்ல நின்று இருந்தா இப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமேயா? இப்ப மட்டும் என்னையா கட்டு போச்சு? எழுந்திருச்சு ரெண்டு பேருமே பின்னால போய் லைன் நின்றுவோம். டீச்சர் கேட்டாங்கண்ணா. அட்டே, ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்தோம் சொல்லுவையா? இந்திரி இந்திரி. என் டீச்சர் உங்க பேரு பட்டா? பட்டோ கிட்டோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? முதல்ல பாடத்து கவிங்க. எழுதுங்க. எதுக்கல அது மேலே எழுதுங்க. என் டீச்சர் எல்லாத்தையும் கைய பிடிச்சிங்க, என்ன பிடிக்கலையே? அதான் எதிர்க்கல அது மேலே கோடு போடுங்க. டீச்சர் நான் போட்டா கோணையா வந்துருங்க, நேரா வராதுங்க. என்னங்க இது, கொஞ்சம் கூட முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க. இனி நீங்க போய் உங்க ஸ்லேட் எழுதுங்க. என்ன சரி அடுத்தா? ஏதோ ஒரு தடவை தெரியாம நடந்து போச்சு, இனிமே இப்படி நடக்காது. குழந்தை காசு முழுங்கணும் கூட எனக்கு வருத்தம் இல்ல, ஆனா பழைய பரிமளம் மேல போட்டு கடைசி வரைக்கும் வாயை திறக்காம இருந்தீங்க பாரு. சோறு போடுங்க. சாப்பாடு இல்ல, வீட்டுல போய் சாப்பிடுறோம்.
என்ன எங்க பசங்க கிட்ட சத்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார். பையன் கொஞ்சம் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்றாங்க. எப்படி 20 பேருக்கு 10 போச்சு சார்? முன்னால வந்து உட்கார்ந்து சாப்பிடற பையன் கொஞ்சம் நிறைய சாப்பிடறாங்க சார். சாப்பாடு கொண்டு வர்றது மட்டும்தான் நம்ம வேலை. குறையறதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ பாட்டுக்கு வந்துட்டே இரு.